ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே இனி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்னோவல் பிடிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸ்னோவல் பிடிச்சோம்னா நம்ம இருட்டில் வந்து நம்மளோட சர்வரில் இருக்க மற்ற ஆட்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நானும் தேடி தேடி பார்த்தேன் கைஸ், எங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஒன்றுமே எனக்கு புரிய முடியல. அடிக்கடி மாற்ற ஆள் வந்து ஃப்ரெண்ட்லோ மட்டும்தான் மாட்டிட்டு இருக்காரு, மற்றவங்களாம் எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அசோக் ப்ரோவோட ஒரு சூடுகள் தெரிஞ்சது. ஓகேங்களா? ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யாரோடதும் கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு வந்து ஸ்னோவோட பிடிக்கிறோம், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தேடி தேடி பார்ப்போம். வேற யாரும் கிடைக்கல அப்படின்னா வந்து நம்ம மறுபடியும் போயிட்டு பேட்டை பிடிச்சிட்டு வந்துடலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட இப்போ நிறைய பிளட் இருக்கு. ஸோ 350 பிளட்டுக்கு மேலே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டை நம்ம கொஞ்சம் ஈஸியாக பிடிக்கலாம். ஓகேவா? சரி ஓகே கைஸ், இப்போ கிளம்பிடுவோம். ஓகே, ஜே அழுத்தினவனே பைபிள பறந்துட்டான். ஸோ இதில் ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, தோ பார்த்தோம் பறக்கிறான் பார்த்தீங்களா, இவனை பிடிச்ச வீடியோ வந்து பயங்கர சொதப்பல் ஆயிடுச்சு கைஸ். சூப்பராக இருக்கான்ல, பயங்கர பங்கமாக இருப்பாங்க சிவனை. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை பிடிக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டே பண்ணல கைஸ், பெரிய சம்பவம் ஆயிடுச்சு அது. ஸோ நான் பாட்டு ப்ளே பண்ணிகிட்டே போயிட்டேன். ஸோ ரெக்கார்டு அழுத்தினா அழுத்தலையா அந்த ஞாபகமே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ மறுபடியும் வேணால் வந்து இவனை நான் பிடிக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? இவன் வந்து பேசிவ் டைமிங் தான், நான் பிடிக்கும் போது கம்மியான லெவலில் இருந்தால் இப்போ ஓரளவுக்கு இவனை கொஞ்சம் லெவலப் பண்ணிட்டேன். ஓகே சரி ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ சூட் எடுத்துக்கலாம். ஸ்னோ சூட் எந்த இடத்துல வச்சுருக்கேன்னு தெரில, இருங்க வரேன். ஸ்னோ சூட் ஓகே, ஸ்னோ சூட் எடுத்துக்கலாம். சரி ஓகே, இவனுலே நம்ம கிளம்பிடலாம். ஸோ இவனுக்கு கொஞ்சம் யூனிக்கான பவர் இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா மற்ற டைனோசர் வந்து ஒரே வச்சுருவான். ஸோ இதுதான் இவனோட அட்டாக்கு, பெருசாக வேறு எந்த அட்டாக்கும் கிடையாது. இந்த அட்டாக் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம், பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு டைனோ வந்து அது உறைஞ்சி போயிடும். சூப்பராக இருக்கான்ல அழகா. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருந்தாங்கன்னா இன்னும் பயங்கர பங்கமாக இருந்திருப்பான், பட் ரெட் கலரில் நம்மளுக்கு கிடைக்கல, ப்ளூ கலர் தான் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ ப்ளூ கலருக்கு மட்டும் என்ன குறைச்சல், ப்ளூ கலரும் நல்லா தான் இருக்கும். இருங்க, கரெக்டான வழியில் தானே போயிட்டுருக்கேன். ஓகே, கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கேன். டைம் என்னாச்சு, ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. ஐயோ, மணி காலங்காலத்தில் 7 மணியா? அதுதான் இந்த கலரில் இருக்குது கைஸ். அப்படியே கீழே அப்படியே வாட்ச் அவுட்டுக்குனே போவோம், யாராச்சும் இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்களான்னு தெரியாது. நம்ம ஆட்கள் யார் வேணால் இப்போ அடிக்கலாம், நம்ம மேலே எல்லோரும் வெறி குண்டு இருக்காங்க, நம்ம எல்லாரோட பேச உடைக்கிறதுனால. ஓகே இருங்க இருங்க, இதுக்கு மேலே கைஸ் இவங்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. இவன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுப்பான். என்னடா வைவின் இது, டெத் வைவின். ஓகே, அந்த பக்கம் பார்த்தாவில் லெவல் 1. என்னடா ப்ரொடெக்ஷன் கொடுப்பான்னு பார்த்தா ஸ்னோ ஏரியாவில் ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டானே இவன். ஓகே, காஸ்டியூம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே, ஸ்னோவல் மட்டும் இப்போ பார்த்தா தட்டி தூக்கணும் கைஸ். இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு நினைக்கிறேன். இவனை தூக்கி ஓரம் போட்டு நம்ம பேட்டிலே போயிடலாம். இவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே, நல்ல இடத்துல ஒரு ஷாப்பிங் போடுவோம். ஓகே ஓகே கைஸ், பேட்டு தான் கைஸ் நிஜத்துலேயே ஒரு ஓபி டைனோ கைஸ் அவன். ஓகே ஓகே, கொஞ்சம் லெவலப் போவான். இது இருக்காம பாருங்க கீழே. ஐயோ, 102. இவனெல்லாம் பிடிச்சா மணிக்கணக்கில் நான் உட்காந்துருக்கணும், ஆனால் பிடிச்சா வேற லெவலில் இருப்பான். இதனால் வேணாம், நான் லோ லெவலில் பிடிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். 102, 104லாம் நான் அவ்வளோதான் ஒளிஞ்சேன். காச்சா தானே இவன். அம்மா கேர்ஸ், ஓகே வேணாம், நம்ம ஸ்னோவல் மட்டும் தேடுவோம் இப்போது. அர்ஜென்டாவிஸு, ஸ்னோவல் எங்கே தான் இருக்குது? கண்டிப்பாக இந்த ஏரியாவில் கண்டிப்பாக எங்கேயா சுத்தணுமே. எனக்கு வாங்க, இந்த பனி சைடில் நல்லா சுற்றும், ஸ்னோவல் கண்டிப்பாக மாட்டோம். கொஞ்சம் லோ லெவலில் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸ்னோவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அர்ஜென்டாவிஸ் வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் பிடிக்கலான்னு தான் தோணுது அர்ஜென்டாவிஸு, இதனால வேணாம் கைஸ் விடுங்க. கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ் ஒரு ஸ்னோவில். எத்தனாவது லெவலு? 5வது லெவலா? 5வது லெவலை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணுறது? வெயிட்டு கூட தூக்க மாட்டான் இவன், செத்து போடா. பிளட்டு கொடுத்துட்டு சாவ் வச்சுட்டியா? ஓகே, பிளட்டு நிறைய கொடுத்துட்டான். பார்த்தீங்களா, பனி விழுது மரத்தடிச்சா பரவாயில்லையா, டீட்டெயிலிங் நல்லா கொண்டுட்டு வந்துட்டானுங்க.
இது அர்ஜென்டோவிஸா? ஐயோ, அந்த கம்மி லெவலாச்சும் பிடிச்சிட்டு போயிருக்கலாம் போலியே. ஓகே, இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதுவும் செத்து போச்சு. யூனிகான் தானே இது? அதெல்லாம் எதுக்கு காய்ச்சி? நம்மளுக்கு யூனிகான் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸ்பைனோ நம்மளுக்கு வந்து ஸ்னோ ஹோல் தான் வேணும். இந்த அஜெண்டா சின்ன செமையாக இருக்குல்ல. நம்ம இந்த ஓரமாகவே தேடுவோங்க சோகிங்களா? ஸோ பார்த்தா தட்டி தூக்கிட்டு போயிட வேண்டியது தான். 19வது லெவலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? கொஞ்சம் ஹை லெவலில் எதா கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். ஐயோ, என்ன கைஸ் இது? திடீர்னு எகிரி குதிக்கிறான் மேலே இருந்து. ஓகே, தேவையில்ல, ஏதோ டப்பி டேனோ மாதிரி தான் இருக்கும். ஐயோ, நெருப்புன்னா இப்படி விட்டு கிடாசுறான். செத்து போயிட்டாங்க கைஸ். இவன் இந்த வேர் உல்ஃப் தான் அடிச்சு நவுத்துது போல. வேர் உல்ஃபும் நல்லா அடிக்கிறானே. அதுக்குள்ளே எந்த ஐட்டமும் இல்லை, எல்லாம் மொக்க ஐட்டமாக தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்னோவல் பார்த்துட்டேன். 54. ஓகே, நல்ல லெவல் தான். தட்டி தூக்க வேண்டியதான். எங்கடா என்னோட நெட்கன்? கீழே ஏதோ ஆபத்தான உயிரினங்கள் இருக்கா? எவன் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனை பிடிக்கணும்னு மைண்ட் செட் வந்துருச்சு. இவனை பிடிச்சே ஆகணும். ஹீரா ஹீரா அவ்வளோதான், மாட்டிக்கோ. இங்கே அவ்வளோதான், கரெக்டாக அப்படின்றா. வாங்கு. 2.5ஆ? ஓகே, ஒரு 5 அடி வாங்குவான்னு நினைக்கிறேன் அப்போ. என்ன கைஸ், ஸ்டக் ஆகிடுச்சு கன்னு அடிக்கடி ஸ்டக் ஆகுது. ஓகே, இன்னும் 2 அடி வாங்கு. ஓகே, முடிஞ்சு போச்சு. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் மீட் கொடுக்கணுமா? ப்ரைம் மீட் 8 கொடுக்கணும். ஓகே, லோ லெவல் யானை எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, மேம் தோற்கானே, ஓட்டுற வேண்டியதான். அவனு பார்க்க அழகாக இருக்கிறான், நியாயமாக சாப்பிட்றான் இப்போ நம்மக்கிட்ட. அஜிஜோ, இவனை அடிச்சிட்டுனே. இவனுக்கு ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டுக்கிறானு. சண்டை போட்டுக்கோ, இவனை கொஞ்சம் வீக் பண்ணிடுறேன் நான். ஓகே, ரெண்டு பேருமே செத்து போயிட்டானு கைஸ். அதுவும் நல்ல விஷயம்தான் நம்மளுக்கு. கோடு இவங்கிட்ட இது நிறைய கிடைக்குது, பிரைமிட் கிடைக்கல. இவங்ககிட்ட பிரைமிட் ரெண்டு தானே கிடச்சிது. ரைட், ஓகே. எட்டு பிரைமிட் சாப்பிடுவான் நம்ம இவன். நம்ம போயிட்டு இன்னும் கொஞ்சம் வேட்டையாடிட்டு வருவோம். லோ லெவல் ரெண்டுமே 12வது லெவல். இவனை முடிச்சு விட்டுரும். ஐயோ, ரெண்டுமே ஆகர் ஆயிட்டானுங்க. கூட்டத்தில் இருக்க யானை மேலே கை வைக்கக்கூடாது போல. கையை வச்சா இப்படி அடிப்பானுங்களோ. ஏ கம்முனர்றா, எனக்கு பிளட்டு நிறைய கிடைக்கண்டா. முடிச்சு விட்டேன். இன்னும் ஒரு கடி, அது முடிஞ்சு போச்சு. இது நீ நீ கெட்ட எட்டவா 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 எட்டவா. சவு 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 சவு. ஓகே, முடிஞ்சிடுச்சு. பிரைமிட் குரா, பிரைமிட் குரா, பிரைமிட் குரா, பிரைமிட். சூப்பர், 11 பிரைமிட் கொடுத்துருக்காங்க. இவன் எவ்வளோ கொடுக்குறான்? 5 தானா? இது வேஸ்ட்டு. இது கொஞ்சம் நல்லா கலக்கலராக சுற்றிட்டு இருக்குது. இது வர எங்களுக்கு அடிக்கடி வச்சிருவோம், எல்லாம் மறந்து மறந்து போயிடும். நம்மளுக்கு எந்த இடத்துல அடிச்சு போட்டோம்னே தெரியாது. இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் சாப்பிட்டானா, தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இவனுங்கெல்லாம் ஏன் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறானுங்க தான் தெரில. ஓகே, ஃபுட்டு குறையுது. சூப்பர், சொல்லி வாயமுள்ள சொன்ன மாதிரி தட்டி தூக்கிட்டு போயிட வேண்டிதான்.
சர்வைவல் கைஸ் 80 லெவலில் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு இந்த ஸ்னோவுக்கு சேடல் செஞ்சுட்டு, ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேட்டு பிடிக்கலாமான்னு தெரில. ஸோ ஓகே, டைமிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பேட்டு பிடிக்க ட்ரை பண்ணும். எவ்வளோ நம்மக்கிட்ட எவ்வளோ பிளட் இருக்குது இப்போது? 195 ப்ளஸ் 50 நிறையவே இருக்குது. காச்சா இவனெல்லாம் பிடிக்கணும் கைஸ், இந்த வாட்டி விடக்கூடாது. இவனெல்லாம் நம்ம பிடிச்சி வைப்போம். ஓகே, வீடு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம ஸ்னோவில் இறக்கி விட்டுருலாம். எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுட வேண்டியதுதான். ஐயோ, கிட்டின் இல்லையா? கிட்டின் இல்லைன்னு வருது. ஆமா, எல்லாத்தையும் மெட்டல் கேட் செஞ்சு வீணாக்கிட்டேன். செட்டின் இல்ல, என்னடா புது பிரச்சனை ஆயிடுச்சு. சரி ஓகே, எதையும் செய்ய முடியாதா? சரி ஓகே, ரைட் ஓகே. நம்ம போயிட்டு செட்டின் நிறைய அடிச்சு எடுத்துட்டு வருவோம். செட்டினுக்கு போகணும்னா நம்ம மறுபடியும் இப்போ டெசர்ட் ஏரியாவுக்கு போகணும். அங்க போயிட்டு சிட்டி நிறைய எடுத்துட்டு வரணுமா? வேப்பஞ்சரெல்லாம் பறக்கிறது யாரும் இல்லை. இருங்க, இந்த போர்டு எடுத்து. ஐயோ, போர்டு மறைஞ்சிச்சு. அதுக்குள்ள வேப்பஞ்சரம் நல்ல லெவல்ல இருக்கானே. இருங்க, இவனுக்கு ஒரு பாயத்தை போட்டு பார்ப்போம். பிச்சா லெக்கு செம லெவலில் வர இருக்கான். மாட்டிக்கிட்டான், தட்டி தூக்க வேண்டியதுதான் இவனுக்கு. 5.5K இருக்கா இவனுக்கு. பரவாயில்ல கைஸ், ஒரு புல்லட் அடிச்சா கிட்டத்தட்ட 700+ கிடைக்குது. 26 குக்குடு மீட்டு. ஐயோ, அடிக்கலையே. ஐயோ, என்ன இவன் இவ்வளோ ஸ்லோவாக லோட் பண்ணுறான்? பறந்துடுவான் போலையே. ஏய், மீட் எதை எடுத்துகிட்டு வந்த? யோகேஷ், இவனுக்கு இப்போதைக்கு இந்த மீட்டை விற்போம். நான் போயிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு டப்பி டைனோ வேட்டையாடிட்டு அதுக்கிட்டேருந்து ப்ரைமீட் எடுத்துகிட்டு வரும். இவங்ககிட்ட ப்ரைமீட் கிடைக்காது. ஸோ இவங்ககிட்ட கிடைக்கும் கண்டிப்பாக, நிறையவே கிடைக்கும். பிராண்டாவை போட்டுற வேண்டிதான். 2000 ஹெல்த் இருக்குது. நான் எப்போ இவனை அடித்து குறைக்கிறது? ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இவனை கடிக்க கடிக்க நம்மளுக்கு பிளட்டும் ஏறும் கைஸ். அதனாலே இவனை வச்சு நம்ம கடிச்சு கடிச்சு விளையாடுவோம். இவனெல்லாம் மியூட்டேஷன் பண்ணோன்னு வச்சுங்களேன், வேற லெவலில் இருப்பான்னு நினைக்கிறான். டே கெழு கெழு குச்சி சித்திராதரா, டே இன்னும் 4-5 கடிக்கு அடிச்சுக்கிறேன். டே கெழு வெந்துராதரா, கெழு வெந்துராதரா. அவ்வளோதான். ஓச்சோ, எவ்வளோ ஒன்று கொடுக்குறான்? 28 மீட்டா. வேற லெவலில் லூட்டு கொடுத்துட்டானே. சரி ஓகே. அப்படியே இருக்கட்டும். ஓகே, நம்ம போயிட்டு சிட்டின் கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவோம். கொஞ்சம் மனசு கஷ்டம், விட்டுட்டு போகணுமேன்ட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, நேரோ டெக் நிறைய கிடைக்குது இதுக்குள்ள. வரட்டும் வரட்டும் வரட்டும்.
அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் மயக்க மருந்து வச்சுட்டு போகும். மயக்கத்தில் தான் இருக்கிறான், ஒன்றும் மயக்கம் பெருசாக கலையில் அவனுக்கு. சரி ஓகே, நம்ம போயிட்டு சிட்டின் கலெக்ட் பண்ணிட்டு வரும். கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு 150 சிட்டினுக்கு மேலே தேவைப்படுது. போயிட்டு வருவோம், டெசர்ட் ஏரியாவில் போனால் ஏதாச்சும் கிடைக்கும். இருந்தாங்கன்னா வச்சு செஞ்சிடலாம் கைஸ், பிரச்சனையே கிடையாது. சிறப்பான சம்பவங்கள்லாம் பண்ணி விட்ருவோம். ஓகே, இந்த இடத்துல தான் அசோக் ப்ரோ இங்கேயோ இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வீட்டை மார்க் பண்ணிட்டே வந்துட்டேன் நான். ஸோ எப்பயோ மார்க் பண்ணது, இருங்க பார்ப்போம். அவர் இந்த இடத்துல எங்கேயாச்சும் இருக்காரா அப்படின்ட்டு இருந்தாருன்னா போட்டு தள்ளிட்டு வேண்டியதுதான். ஸோ சார், ஆன்லைனில் இருக்காரா ஆஃப்லைன் கைஸ்? அவர் ஆஃப்லைனில் இருக்காரு. உடைக்க முடியுதா? உடைக்க முடியல, ஆஃப்லைனில் உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆஃப்லைன் ப்ரொடெக்டபிள். ஓ, ஆஃப்லைனில் இருந்தால் இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆஃப்லைன் பிளேயர்கிட்ட வந்து C4 வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரைட் ஓகே, மறுபடியும் ஆன்லைன் வந்தால் வச்சு செய்வோம். ஓகே, நம்மளுக்கு இப்போது வந்து 15 கலெக்ட் பண்ணுற மாதிரி ரேனோ தான் வந்தோம். நம்ம பாருங்க, ஒரு ஸ்னோவோல பிடிச்சோம், ஸ்னோவோல பிடிச்சிட்டு வந்து சிட்டின் கலெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே ஓட்டியாச்சு. இருங்க, நம்மளோட இடம் தானே இது, ஆயில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். இது நான் இந்த இடத்துல பாருங்க, சைன் போர்டே வச்சுட்டு வந்துட்டேன். இதை எவனாச்சும் ஓடுத்தா ரத்தம் கேக்க சாவான்ட்டு எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். யாரும் உடைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சைன் போர்டு எதுவும் உள்ள வைக்கல கேஸ். 200 இது கலெக்ட் பண்ணிடுச்சு. இத்திக்கு இதிலே போட்டு வைப்போம், அப்புறமேட்டு போகும்போது எடுத்து போகும்போது இல்லை, இப்போ எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏய், ஒன்று அடித்தா பாலிமர் கிடைக்குமா சிட்டின் கிடைக்குமான்னு தெரியலையா? இருங்க, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்சிடுச்சா? கைஸ் என்ன கைஸ் இது? டே வாடா, டே வாடா, வாடா வாடா வாடா, உன்னை ஷூட் பண்ணால் அந்தளவுக்கு ஹெல்த் போடடா. ஐயோயோ, டேமேஜை பார்த்தீங்களா? ஐயோயோ, கடிச்சிட்டே நாசமாக போச்சு. உன்னே ஒன்று தான் கடந்தது, அதையும் நானே கடிச்சு களி பண்ணிட்டேன். இருங்க, அப்படியே இந்தாண்ட சைடு சுற்றுவோம். மோட்டார் லார்ஜ் இதெல்லாம் இருக்குது. ஓகே, இதையும் எடுத்து வச்சுப்போம். ஸ்டோரேஜ் பாக்ஸ் சேடல், எல்லாமே சேடல் தாங்க கைஸ் நிறைய இருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒன்று இருக்கு, இது முடிச்சு விட்டுறலாம். இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம டாமினேட் பண்ணுறோம் அவனை. நடிச்சா எவ்வளோ கிடைக்கும்? சிட்டின் கிடைக்கணும்டா சிட்டின். ஓகே, ஒன்றே ஒன்று கிடைச்சாலே எவ்வளோ சிட்டின்னு கிடைக்குது பார்த்தீங்களா? ஈக்குவலாக ஆர்கானிக் பாலிமரம் கிடைக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம அடிச்சுட்டு போவோம் வேணாம் நினைக்கிறேன். இருக்கிறத எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். தென் வீட்டுக்கு போயிடலாம் கைஸ், இந்த ரெண்டு பயல்களை மட்டும் முடிச்சு விட்டு. சரி வேணாம், இவனை மட்டும் முடிச்சு விட்டு வீட்டுக்கு போயிடலாம். அவனையும் சேர்த்துக்க வந்துட்டேன். ஓகே, பரவாயில்ல கைஸ், இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோ உங்களுக்கு வந்து செய்ய முடியும். கிரிஃபின்லாம் வேஸ்ட்டு கைஸ், இந்த இடத்துல கிரிஃபின் பிடிக்கிறதுலாம். கிரிஃபின்லாம் என்ன லெவலில் இருக்குதே? 19 அந்த ரேஞ்சில் தான் இருக்கா? வேஸ்ட்டு தான். ஓ, ஃபேனில் எங்கே பாரு இது கட்டி வச்சிருக்காரு. ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வீடை வந்து சேர்ந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு சேடல் போட்டு விட்ருவோம். இந்த வாடா சிட்டின் எங்கடா? பாலை மரத்துக்கு இதுக்குள்ளே போடு. பிளட் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வச்சுப்போம். ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கப்புறமேட்டு தாங்க சம்பவத்தை ஆரம்பிக்கணும். நம்ம அது ஃப்ரிட்ஜா இல்லை வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸானே தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். அதில் என்னெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ஆனால் எது கொடுத்தாலும் பையன் எடுத்துக்கிறான் பாருங்க. சோல் பால் கூட போடுறான், சோல் பால்னு எடுத்துக்கிறான். நான் சின்ன பையன் கலெக்ட் பண்ணிட்டு வந்த 57 மெட்டல் தனியாக எடுத்து போட்டுருப்போம். ஸ்டாமினா கொஞ்சம் ஏற்றி வைப்போம். ஸ்டாமினா அப்போ நல்லா கொடுப்பான். ஓகே பேட் இருக்கட்டும், பேட்டை நம்ம பேக்கப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவே கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. சரி ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இனி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோவோலை பிடிச்சோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோவோலுக்கு தேவையான பொருட்கள்லாம் தேடி தேடி அலைஞ்சோம். ஸோ அது ஒரு பெரிய கதையாகவே ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இது ஒரு பெரிய லென்த்தாக போனதுனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்கும் உங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.